ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி எங்கேருந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிட்லப்பாக்கம் வரதாஜாபுரத்தில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 90s கிட்ஸ் மெமரிஸ் ஞாபகம் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட வந்து ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ண அந்த டாய் இருக்கட்டும், நிறைய மிட்டாய் இருக்கட்டும், எல்லாமே உள்ள இருக்க போய் பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம கடைக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்ன இது கம்பர் கட்டாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் கோனு. ஸோ இந்த ஐஸ்கிரீம் மாதிரி யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கலர் கொண்டு வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ச் மிட்டாய். ஸோ இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் வந்து வாட்ச் மாதிரி கட்டி இது உள்ளே இருக்க மிட்டாயெல்லாம் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய், ஃபாதர் ஆஃப் போலோ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து காயின் மிட்டாயின்னு இருக்கும். ஸோ இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 90s கலர் ஜாமு. ஸோ இது வந்து வாங்கிட்டு நம்ம அழகாக வாயில் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மம்மி டேடி. ஸோ மம்மி டேடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இப்படிக்கா திருப்பினா மம்மி, இந்த பக்கம் திருப்பினா டேடி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன் வெரைட்டிஸ் வந்து கீழே இருக்குது. இந்த மிட்டாய், அதுக்கப்புறம் இந்த இது பார்த்துருக்கீங்களா, வாட்டர் அப்பளம் வேஃபர். ஸோ வேஃபர் அப்பளத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்போ யூஸ் பண்ணது, இப்போ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா மெமரிஸ்க்காக வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ அடுத்தது பென்சில் மிட்டாய். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 90s கிட்ஸ் சிகரெட் மிட்டாய். அடுத்தது குச்சி மிட்டாய். குச்சி மிட்டாயில் பார்த்தீங்கன்னா இந்த டாய்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து மேஷ்மெலோ. இது வந்து இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் அந்த பல் ஏதாவது அடையே கொடுக்குறது. ஸோ நம்மளும் நிறைய சாப்பிட்ருக்கோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எடைக்கல். இந்த எடைக்கல் மிட்டாய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கோல்டு பார் மிட்டாய். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரெட் இந்த பால்கோவா. இந்த குட்டி குட்டியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா. புளிப்பு சாஸு ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் யூஸ் பண்ண டிக் பிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஹாய், நல்லா இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்க பேர் என்ன? நேம் ஜெயந்த்ங்க. நீங்க எப்படி இந்த மாதிரி ஐடியா வந்துச்சு? இது கப்புள் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. வைஃப் உடைய கான்செப்ட் தான் நம்ம ஃபுல்லா இம்ப்ளிமென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுதாங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து எத்தனை வருஷமா இந்த கடை? இது லாஸ்ட் 4 இயர்ஸ் ஆ இருக்கு. 4 இயர்ஸ். ஆமா. எப்படி நான் எப்படி பசங்க வரவாங்க? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. நிறைய பசங்க இப்போ உள்ள வராங்க, அதே மாதிரி பெரியவங்களும் நிறைய இப்போ உள்ள வராங்க. ஸோ நிறைய மிஸ் பண்ணது எல்லாமே நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த வெப்சைட் லிங்க் வந்து 90smithaikadai.com. ஸோ அதில் கூட நீங்கள் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஷாப் வந்து எக்ஸாக்டாக குரோம்பெட் சிட்லப்பாக்கம்ல இருக்குதுங்க. ஸோ நீங்கள் ஏதாவது குரோம்பெட் வர மாதிரி சான்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நிறையா இருக்குதுங்க நம்மகிட்ட. அதுதான் கரெக்ட். எனக்கே சில பேர் தெரியல, பாக்குறேன். இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது எல்லாமே இங்க இருக்கு. அடுத்ததா உள்ள போனீங்கன்னா டாய் செக்ஷன் நிறைய இருக்கு, போய் பாக்கலாம். சோ குருவி விசில்,
விசில் அதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஸோ 90s கிட்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த கேம் வந்து எல்லாம் மறப்பீங்களா, நான்லாம் நிறைய டைம் விளையாடி இருக்கேன் இதெல்லாம். இது அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ அப்போல்லாம் வந்து 90s கிட்ஸில் வந்து நம்ம அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில டாய்லாம் வாங்கி கொடுப்பாங்க திருவிழாக்கெல்லாம் போனால். அப்போல்லாம் இதுதான் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். பக்கத்தில் மணிக்கணக்காக 3 மணி நேரம் 4 மணி நேரம் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பம்பரம். ஸோ இந்த காலத்தில் எத்தனை பேர் பம்பரம் விளையாடுறீங்கன்னு தெரில. இந்த காலத்தில் ஃபுல்லாக பம்பரம் தான் செம்மையாக இருக்கும். இது ஜாட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம WWF அந்த கார்டெல்லாம் விளையாடும் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் ஞாபகம் இருக்கா, அந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதோ இருக்கு வேணும். ஸோ அதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து இங்கே எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸ்பின்னர் வித் லெட், அதுக்கப்புறம் விண்டேஜ் ராணி மிக்கல், அதுக்கப்புறம் அந்த தாயபாஸ் கட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மொத்தமாக எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் போல, ஏன்னா எல்லா கலெக்ஷனும் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னும் உள்ளே நிறைய வச்சுருக்காங்க, உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே இன்னும் கவர் பண்ண வேண்டியது கீழேலாம் இருக்குது. இந்த ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வேணும் இல்லை நம்ம சென்னை ஸ்கார் விட்டு ஆமாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது, இல்லை செம்ம ஜாலியாக விளையாடிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் லைட் பார்த்துருக்கீங்களா, சும்மா நம்ம யாரையா டார்கெட் பண்ணி ஒரு லைட் மாதிரி அடிப்போம் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும் அது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல்லாக இந்த தர்மா கொல்லியே வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸு செப்பரேட்டாக எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அடுத்ததாக வேணும் மேட் இன் சைனா, பட் ஆனால் இதெல்லாம் நம்மளால் மறக்க முடியாதுல, செம்மையாக இருக்குதுங்க. ஃபுல்லாக இங்கே ஏகப்பட்ட டாய்ஸ் வந்து இந்த இடத்துல கலெக்ஷன் இருக்குது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணுறவாங்க. நம்ம இந்த பல்லாங்குழி இப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோங்க, இது 450? ஸோ அதுக்கப்புறம் இந்த உண்டி கூழ், இதெல்லாம் வந்து அடித்து எத்தனை பேர் அந்த காலத்தில் மட்டெல்லாம் வளர்ந்துருக்கு, ஆனால் பேர் நிறைய பேன் பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் சில இது வந்து இப்போ ரொம்ப சேஃப்டியாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதுவும் வந்து 90s மெமரிஸ் தான். நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த டூல்ஸ் இந்த கிட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த பப்ஜி ஃபோட்டோ போட்டு அழகாக வச்சுருக்காங்க. அடுத்ததாக அந்த வீடு, இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த கோலி. ஸோ இதை வச்சு நாங்கள் சின்ன வயசு ரொம்ப அதிகமாக விளையாடி இருக்கோம், சூப்பராக இருக்கும், செம்ம டைம் பாஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான இந்த கேசட்டு, அதாவது வீடியோ கேம் மேரியோ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குங்ஃபோ, எஃப்1 ரேஸு, ஏகப்பட்டது இருக்குங்க. மறக்கவே முடியாது கான்ட்ரா மெயினாக, இதெல்லாம் தேடி தேடி போய் ஒரு ஒரு கேசட்டாக வாங்கி 50 ரூபா 40 ரூபா 30 ரூபான்னு சொல்லி போய் வாங்கிட்டு வருவோம். ஆனால் இங்கே எல்லாம் மொத்தமாக இந்த கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கேமும் வச்சுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ அதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த ஸ்டீம் போட்டு ஃபுல்லாக இந்த மேலெலாம் பாருங்கள், ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த வாட்ச் பாக்ஸு, அப்புறம் இந்த டேபிள் டென்னிஸ் மாதிரி இந்த பேட் இருக்குது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் சில ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற சொப்பு சாமான் பார்த்தீங்களா, இது பாருங்க டிஃபன் கேரியர் செம்மையாக இருக்குல்ல, 80 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாட் பாக்ஸ் இருக்குது, கட்டிங் போர்டு இருக்குது. சின்ன வயசில் ரொம்ப எல்லோரையும் பயமுறுத்தினேன், ஸ்னேக் பாபு இருக்கார் உள்ளுக்குள்ள. ஸோ டிஃபன் பாக்ஸ் கூட அழகாக வச்சுருக்காங்க பாருங்க, சின்ன சின்ன சைஸில். ஓ இந்த அஞ்சலி பெட்டி, இந்த உள்ள இந்த கடுகு சீரகம் அதெல்லாம் போட்டிருக்க மாதிரி. ஸோ அதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 65 மசாலா பாக்ஸ். ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஹலோ ஹலோ ஓவர் அப்படின்ற மாதிரி இந்த வாக்கி டாக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த திருவிழா டைமில் வந்து நம்மளுக்கு இந்த ஃபேன்லாம் கிடைக்குங்க. எப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணி விட்டு பேட்ரி இருக்குது, சப்போஸ் இது பேட்ரி இருக்குது, அப்போல்லாம் நாங்கள் இந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வரும், அந்த டைப்பும் வச்சுருப்பாங்க.
ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா செஸ் போர்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா? ஹலோ ஹலோ 1 2 3 ஏதாவது அந்த பாட்டு பாடிட்டேன், தேவிடா தேவிடான்னு வந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சேர்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குது, 15 ரூபீஸ் போட்டிருக்கு ஒரு சிங்கிள் பீஸு. நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி கேட்போம், ஆ இதோ இருக்குது. ஸோ இது மாதிரி அந்த ஐஸ்கிரீம் அந்த ஃப்ரூட்ஸ் இது மாதிரி இருக்குது. இது ஃபேனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அடுத்ததா வாட்ச். ஸோ இதுதான் அப்போலாம் நான் வந்து வீட்டில் வாங்கி கொடுத்தாங்கன்னா அழகாக எங்கே போனாலும் கட்டிகிட்டு போவேன். ஸோ பட் ஆனால் இது நல்லா ஒர்க் ஆகுங்க, சூப்பராகவே இருக்கும். செமையாக இருக்குல்ல, 40 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன இருக்குது, இங்கே சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாய் இருக்குது. கார்ஸ்லாம் வந்து ஸோ இப்போ உள்ள அப்டேட்டும் வச்சுருக்காங்க, 90s உள்ள நம்ம வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள் பைக் பைக்கு இந்த ஆட்டோ. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்போ ஒன்று ஆட்டோ ஸ்டைல் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இப்போ உள்ள ஆட்டோ மாதிரி இல்லை. ஸோ அடுத்ததாக நம்ம இது பாருங்கள் ட்ராலி பார்த்துருக்கீங்களா, குழந்தைங்களுக்கு தேவையான அனைத்துமே இங்கே இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம எங்கன்னா அந்த ஸ்பைடர்மேன் பொம்மை வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஜெல்லி பென்சில் இருக்குது, அந்த மேலே டாய் மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ரெட் பென்சில் சொல்லுவாங்களா அது. ஸோ கைஸ் அவ்வளோதான், இது உள்ள பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னாவே போதும், மொத்தமாக இந்த 90s கிட்ஸுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு போகலாம். ஸோ நான் இங்கே வந்து பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது, ஸோ முன்ன பின்ன இருக்குது. பட் ஆனால் நம்ம மொத்தமாக ஒரே இடத்துல இங்கே எல்லாமே நம்மளுக்கு கவர் பண்ணிக்கலாம். அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கைஸ் நம்ம ஒரு சில இதை மிஸ் பண்ணிட்டோம், இப்போ கவர் பண்ண போகிறோம். மெயினாக பார்த்தீங்களா அயன் பாக்ஸ் சூப்பராக இருக்குல்ல, பக்கத்துலேயே வந்து மிக்சி இருக்கும், இன்னும் பயங்கரமாக இருக்கும். குழந்தைங்க தேவை இகிலு கிழப்பு, ஓகே. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ எல்லாமே நம்ம சட்டி சாமான் சீர்வரிசை வைக்கிற மாதிரி கேஸ் ஸ்டவ் வந்து பாத்திரம் கரண்டி தட்டு கிளாஸு கேஸ் ஸ்டவ் கூட உள்ளே இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 190 போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அடுத்ததான் இந்த கன் இருக்குது, வாட்டர் கன்னுங்க, ஐயோ மெயினே தான் இந்த வாட்டர் கன். வச்சு எத்தனை பேர் வந்து அட்டாக் பண்ணியிருந்தோம் 90s கிட்ஸில், இது வச்சு நல்லா செம்ம பொழுதுபோக்காக இருக்கும் இதை வச்சு இல்லாட. அடுத்ததாக அதுவும் இது வச்சுக்கலாம், இதை ஓப்பன் பண்ணால் தான் அடிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோஃபா செட்டு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கண்ணா, மொத்த சோஃபா செட்டு இதில் இருக்குது. அடுத்தது டாய் ரெஃப்ரிஜிரேட்டர் உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதாவது குழந்தைகளுக்கு தேவையான ரெஃப்ரிஜிரேட்டர். அடுத்ததா பீரோ. ஸோ இந்த பீரோ பாருங்க செம்மையாக இருக்குல்ல, நம்ம வீட்டிலலாம் வச்சுருப்போமே அதே பீரோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. சாவி கீயோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற குட்டி இந்த கடிகாரம் ஸ்டிச் சின்ன விசில் பாருங்க, எவ்வளோ சின்ன விசில் செம்மையாக இருக்குது. அடுத்தது இந்த ஒர்க்கு பாருங்க, மைக்ரோவ் இதில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இது கீழே வந்து மாதிரி பென்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்க் பென்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே அடுத்தது வந்து நம்ம இந்த 1 ரூபாய் ஐஸ்கிரீம் தான் யூஸ் பண்ணலாம், அந்த அந்த இதில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ ஏதோ ஆஃபர் மாதிரி சம்மர் ஆஃபர் அப்படின்னு சொல்லி 5 ரூபா போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியல, செம்மையாக இருக்கும், எல்லா ஃப்ளேவரும் இருக்குள்ள. அந்த மாதிரி
எல்லா வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஏகப்பட்ட டாய் அண்டு மிட்டாய் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.